தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனைகள், அது செஞ்சா சரி வருமா, இதை செஞ்சா சரி வருமா, இப்படி பண்ணா நம்ம நல்லா இருக்குமா, அப்படி எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன அடிப்படை காரணங்கிறத வந்து நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், அங்க போனதுமே யூரின் டெஸ்ட் எடுங்க இல்ல பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதை பாத்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் என்ன சொல்ல போறாங்க, ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு பிபி ஏறி இருக்கு, உங்களுக்கு சுகர் கம்மியா இருக்கு, இதெல்லாம் எப்படி வருது, நம்மளோட மனசுல இருக்கிற அழுத்தத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக ஏற்பட்டவன் கம்பல்சரி ஒரு 3 மந்த் அல்லது 2 மந்த் 1 மந்த் கூட இருக்கலாமே மனோ தத்துவ முறைகளை சிகிச்சையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு சீராக அமைஞ்சிரும். இதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் லைஃப்பில், ஷூட்டிங் போயிட்டு வந்துக்கலாம், வீட்டுக்கு வந்தபோதே தூங்க முடியாது, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, ஹஸ்பண்டு கூட சரியாக பேச முடியல, வீட்டில் ஸ்டே பண்ண முடியல, எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. ஆனால் இப்போ என் ஃபேமிலியும் நல்லா இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கேன் மனசு. தயவு செய்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இது அட்வைஸ் இல்லை, என்னோட அனுபவம். இதில் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா, நம்ம பொதுவாக ஹாஸ்பிட்டல் போனால் மருந்து எவ்வளோ செலவு, மருந்து எடுத்துட்டு தான் நம்ம ஒரு சில விஷயங்களை பிரச்சனை சரி பண்ண வேண்டியது வரும். இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு பெரிய லக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரை இல்லாமல் மனோத்தத்துவ முறையில் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தெளிவாக்குது. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் MSKVன் ரொம்ப ஒரு மாபெரிய மகத்தான வரம் இது. ப்ளீஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, லைஃப் ரொம்ப அழகாக மாறிடும். என்ன மாதிரி லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, லைஃப் ரொம்ப அழகாக மாறிடும். என்ன மாதிரி